ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லஞ்சும் அதுக்கப்புறம் டிஃபனும் தான் பார்க்க போகிறோம். டிஃபனுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தா அன்றைக்கி வச்சனே தக்காளி கார சட்னி, அதுதான் செய்ய போகிறேன் நான். இன்றைக்கி தோசைக்கு தான் செய்ய போகிறேன். மத்தியானத்துக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பாரும் பொரியல் என்னென்ன செய்ய போகிறேன்னு தெரில. இதெல்லாம் காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை செஞ்சிடலாம். வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன், தக்காளி கார சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, இதுக்கு பூண்டு முக்கியம். இதுக்கு சாம்பாரா? சாம்பாருக்கு வந்து பருப்பு வச்சுக்கலாம். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரெண்டு பூண்டு வரும். உங்களுக்கு பூண்டுலாம் நல்லா நிறையவே போடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து காரமாக இருக்குமா அந்த சட்னியா? ஆ, கார சட்னி ரொம்ப காரமாக இருக்கும் இது. இது பூண்டு கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம். வெச்சம தக்காளி, இதில் தக்காளி தான் மெயின். நம்மளுக்கு தக்காளி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். நம்ம இப்போ சட்னி நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய தக்காளி போட்டுக்கலாம். கம்மியாக போதும் எனக்கு. சைடில் கொஞ்சம் நான் சாம்பார் இதெல்லாம் வைக்கிறேன்னா நீங்கள் கம்மியாக தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டாதீங்க, அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் அது வெந்து வரட்டும் அப்படியே. அதுக்குள்ளே நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அப்புறம் நேற்று என்ன பண்ணேன்? நேற்று நல்லா படுத்து தூங்கினேன். ஃபுல் ரெஸ்ட்டா? ஆமாம், ஃபுல் ரெஸ்ட்டு. இதை வச்சு என்ன பண்ண போகிற? ட்ரை பண்ணலான்ட்டு பருப்பை வச்சுக்கலாம். ரெண்டு வேலையும் ஒன்றா செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு வேலை. இந்த கார சட்னி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா கூட கம்மியாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் நல்லா காரமாக சாப்பிட்றதுனால மிளகாய் போட்டிருக்கேன். 2, 4, 6, 8, 10, 12 மிளகாய் போட்டிருக்கேன். இன்றைக்கி பாவைக்காய் தொக்கு வச்சுட்டு அவரைக்காய் பொரியல், டைம் இருந்தால் அந்த கத்திரிக்காய் செய்யலாம். ஏன்னா சாம்பாரில் அவ்வளோ வேலை கிடையாது நம்மளுக்கு இன்றைக்கி, அதனால தான். இந்த முருங்கீரை சாம்பார், முருங்கீரை பொரியல் சாப்பிடாதவங்களுக்கு வந்து முருங்கீரை சாம்பார் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. முருங்கீரை பொரியல் எல்லாருமே சாப்பிடுவாங்களே? குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு முருங்கீரை சாம்பார் வச்சு அதில் நெய் விட்டு அப்படியே சாப்பாடு பிசைஞ்சு கொடுத்துட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கே கிடைச்சது கீரை? கீரை எதிர் வீட்டில் அந்த அக்காட்ட. அந்த அக்கா இன்றைக்கி சாம்பார் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து தான் வைக்கிறேன். பண்ட மாற்று முறை அந்த காலத்துலலாம் இப்படி தான், ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கிப்பாங்க அந்த மாதிரியா? ஆமாம், நான் கீரை வாங்கிட்டு வந்தால் நான் சாம்பார் கொடுப்பேன். யாராவது சிக்கன் கொடுத்தா பிரியாணி செஞ்சு கொடுப்பியா? சிக்கன்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா செஞ்சு தருவேன். பிரியாணி இருக்கு இங்கே, குழம்புனா சாம்பார் தான் எல்லா வீட்லேயும். காலையில் அவனுக்கு ஏதோ ஒன்று அப்படியே கிண்டி கொடுத்துட்டான் இன்றைக்கி. இன்றைக்கி என்ன திங்கக்கிழமைன்றதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு, அவள் எழுந்துக்க முடியல, ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இல்லை. அதுக்கு மேலே வேலை நிறைய செஞ்சாச்சாங்க, பெட்டெல்லாம் காணும். எல்லாத்தையும் தூக்கி இனிமேல் மேலே காய வச்சுருக்கேன். காய வச்சு இன்றைக்கி வந்து என்னென்னா, இன்றைக்கி என்ன வீடெல்லாம் துடைக்கிற வேலை இருக்குது. ஃபுல்லாக பெட்ஷீட் கவரு எல்லாம் துவைச்சிட்டு அரைச்சிட்ருக்கு மிஷினில். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்படியே. லைட்டாக வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் அந்த கலருக்கு மட்டும்தான். இது வேறையா கூட? ரொம்ப இல்லை, மெதுவாக லைட்டாக கொஞ்சம்தான். காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லையா? இல்லை. எப்படி குழந்தைங்களாம் சாப்பிடலாமா? இதை குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது, பெரியவங்க சாப்பிடலாம். காரமாக வச்சா? ஆமாம், கொஞ்சம் வேகட்டும். சூட்டாக சாப்பிடுவாங்க மட்டும். ஆமாம், இது கொஞ்சம் இந்த ஹோட்டல்லலாம் வைப்பாங்க, இது சைடில் கொஞ்சம் கரைச்சி கொஞ்சம் வைப்பாங்க. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், அது காரத்தை தாங்குறவங்களுக்கு நல்லது. அங்கே அந்த மெஸ்ஸு ஒன்று இருக்குது, அந்த மெஸ்ஸில் வந்து பச்சை மிளகா, வெறும் பச்சை மிளகா கார சட்னி வைப்பாங்க, அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். சூட்டாக சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே ஓகே. அது இட்லிக்கு வைப்பாங்க. கொஞ்சம் வயிறு அல்சர் இருக்கிறவங்க, நோய் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இது நல்லா வெந்துருச்சு, இப்போ அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். இதை நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம காயை வெட்டி முடிச்சிட்டோன்னா எத்தனை விசில் அடிச்சுட்டு அடிக்கிட்டு அடிக்கிட்டு. பாவைக்காய் வந்து நம்ம எப்போவுமே தொக்கு வைக்கிற மாதிரி தான், வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு வைக்கிற மாதிரி தான், ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நான் எப்போவுமே நாட்டு பாவைக்காய் தான் நான் வாங்குவேனே.
பாவைக்காய் வெட்டியாச்சு, அவரைக்காய் வெட்டியாச்சு, ஆறிடுச்சா? நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்துட்டு அரைச்சிடலாம் நம்ம, அவ்வளோதான். வேறு முடிஞ்சது. அதுக்குள்ள தக்காளி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கா? ஆமாம், இது பொரியலுக்கு, சாம்பாருக்கு, எல்லாத்துக்கும் வெட்டி வச்சு. ஐயோ, சாம்பாருக்கு வெட்டலையோ? கீரை ஒரு கீரை. என்ன முதல் டிஃபன் சாப்பிட்டுலாம். இந்த சட்னி வந்து தாளிச்சிடலாம். நல்லா அரைச்சிட்டியா மாவா? ஆமாம். கொஞ்சம் கடுகு போட்டுட்டு, கொஞ்சம் உளுந்த பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, கருவேப்பிலை போட்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி போட்டு சட்னி ஊற்றிடலாம். இப்படி தளத்தலன்னு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிடும். இது என்னென்னா, இது மேலே கொஞ்சம் அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அதான் டேஸ்ட்டாக இருக்கும். கட்டி சட்னியா? ஆமாம். உப்பு போட்டுக்கலாம். கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்படி இறக்கிடலாம். இது தாளிக்கலாம் வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சட்னி ரெடி. ரெண்டு சட்னி ரெடி. தோசை சுட்டுடலாமா? ஆமாம், தோசை சுட்டால் வேலை முடிஞ்சது. வேலை இருக்கா? அதுக்கப்புறம் முடிஞ்சது வேறு. ஆமாம், சமையல். மாவு காலி ஆயிடுச்சு, இன்னொரு தடவை அரைக்கணும். இதோட காலி. நிறைய பேர் அரைச்சி ஃபோட்டோ போட்டிருக்காங்களே இட்லியெலாம். நாங்களே எத்தனை தடவை போட்டு ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் நல்லா இப்போ செட் ஆகிருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேர் கேட்டுருக்காங்க, அதான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்பரு. சாம்பார் பருப்பு வந்துருச்சு நல்லா. இந்த முருங்கீரை சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதுவும் முருங்கீரை எப்படின்னா, உங்களுக்கு வந்து தேங்காய் போட்டு வச்சா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு சும்மா ரஃப்பாக வச்சோன்னா இந்த டேஸ்ட்டு கிடைக்காது. ரொம்ப ஈஸியான குழம்பு. அதாவது எப்படின்னா, செலவே இல்லாத குழம்பு. சாம்பார் வச்சிடலாம். கையோட கையை வேலையை முடியும் கிடக்கணும். காயெலாம் கட்டிட்டியா? சாம்பாருக்கு காயெலாம் கிடையாது. காயெல்லாம் கிடையாது. ஒன்று முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை சாம்பார் தேங்காய் தான் அரைக்கணும். இதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி. நல்ல வெங்காயம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் சட்னி எடுத்து கார சட்னியில் போட்டு போட்டு பா. அதுவும் இந்த தோசை மேலே வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ருக்குறோம், வச்சுருக்குறோமா, அவர் வேறு அல்டிமேட்டு. வெறும் கார சட்னி வச்சா கூட பார்ப்போம், காரம் காரமாக இருக்குமே. இதுக்கு இப்படி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாம். இந்த இந்த சாம்பாருக்கு வந்து உங்களுக்கு வந்து சீரகம் தான் மெயின். இதில் தண்ணி ஊற்றி, இதில் ஒரு 3 பதம் தேங்காய் இருக்குது. நல்லா சாம்பார் கொதிக்கும் போது இதை ஊற்றிடலாம். இன்றைக்கி நிறைய சாம்பார் தான் வச்சுருக்கேன். அந்த எதிர் வீட்டு அக்காவுக்கும் சேர்த்து தான் வச்சுருக்கேன். புளி இருக்குது, புளி சாம்பார் தானே? எவ்வளோ வச்சுருக்கேன்? லைட்டாக போட்டால் போதும், உப்பு போடக்கூடாது. குட்டியாக இது ஒரு லெமன் சைஸ், ஒரு நெல்லிக்காய் சைஸ். உப்பு போட்டுக்கலாம்.
நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவரைக்காய் பொரியல் செஞ்சு அதை கொட்டி வச்சுட்டு அப்படியே இதுலேயே வந்து பாவைக்காய் பொரியல் செஞ்சிடலாம். நம்ம முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கோம், எடுத்து போட்டுடலாம். லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். எதுக்கு இது? இது அவரைக்காய் பொரியலுக்கு. முடிச்சிட்டியா? இது நான் கொதிக்கணும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா மசாலாலாம் வேகணும். லைட்டாக வந்து கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். லைட்டாக காரம் வேணுன்றதுக்காக. இது வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கக்கூடாது. இடம் இல்லை. ஓகே, புளியை ஊற்றிக்கலாம். நல்லா கீரைலாம் நல்லா வெந்துருச்சு. இறக்க போகிற டைமில் இந்த புளியை ஊற்றிட்டு இறக்கிட்டோம்னா வேலை முடியுது. கீரை போட்டு எவ்வளோ நேரம் வேகணும்? ஒரு 5 நிமிஷம். ஏன்னா கீரை வேகணும்ல. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிட வேண்டியது. அவ்வளோதான் சாம்பார். சாம்பார் ரெடி. ஒரு 2 பொதி வந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் அவரைக்காய் பொரியல் செய்யணும். அவ்வளோதான். பாவைக்காய், அவரைக்காய், முஞ்சி, சாம்பார் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். காய் பொரியலை எடுத்து வச்சுட்டு, அவரைக்காய் பொரியலை எடுத்து வச்சுட்டு அதுலேயே அப்படியே பாவைக்காய் செஞ்சிடலாம். சோறு வந்துச்சா? சாப்பாடு வந்துச்சு. பாவைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இறக்கலை? இல்லை, அப்படியே கொஞ்சம் வத்தட்டும். சாப்பாடு வெடிச்சாச்சு, சாம்பார் ரெடி, அவரைக்காய் பொரியல், பாவைக்காய் கூட்டு. ஓகே, இப்போ அந்த அக்காவுக்கு வந்து கொடுத்துடலாம். அவங்க வீட்டில் 4 பேர். கீரை கொடுத்தா? ஆமாம், அவங்க வந்து தேங்காய் போடாமல் செய்வாங்களாம். அப்படியா? இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிடும் போது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.